இல்லை எல்லாருக்கும் வணக்கம். ஒருத்தவங்க ஒரு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, மோட்டிவேஷனல் ஏதாவது கொடுங்க, மோட்டிவேட்டடாக ஏதாவது வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மோட்டிவேஷன் சொன்னானே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தாலும் சொல்கிறத மட்டும் இல்லை, அதை செய்யணும்னா அது நீங்கள் அது சம்மந்தமான விஷயங்களை தேடி எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நான் என்னோடய வாழ்க்கையில் அனுபவம் பாருங்கள், நான் வந்து பெரிய அனுபவசாலி இல்லை, பட் இருந்தாலும் என் வாழ்க்கையில் நான் நேராக பார்த்த விஷயங்கள் எப்படி நான் வந்து என்னோட கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி நல்ல முன்னேற்றத்துக்கு வந்தாங்க, நான் ஏன் வர முடியலை, என்ன ரீசன், அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். நான் ஆக்சுவலி ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு. நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு எனக்கு டீச்சிங்கில் ரொம்ப ரொம்ப ஈடுபாடு, ரொம்ப இன்வால்மெண்ட்டு டீச்சிங்கில். நான் டென்த்து படிக்கிற காலத்திலருந்தே வந்து என் கிராமத்தில் எங்கள் ஊரில் இருக்க பசங்களெலாம் கூட்டிகிட்டு போய் எங்கள் தோட்டத்து வீட்டில் எல்லா பசங்களையும் கூட்டிகிட்டு போவேன். டென்த்து யார் யார் படிக்கிறாங்களோ பசங்க மேக்ஸ் சொல்லி கொடுக்குறதுக்காக கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு நைட்டில் ரொம்ப நேரம் ஆகும், போயிட்டு அப்படியே அங்கேயே தூங்க வச்சுருவேன். ஒரே ஒரு குண்டு பல்ப், அந்த காலத்தில் ஒரு குண்டு பல்ப்புன்னு சொல்லுவாங்க, அந்த பல்ப்பு மட்டும்தான் எரியும், ஓப்பனாக இருக்கும் அந்த ஓட்டு வீடு, அதில் சொல்லி கொடுப்பேன். அவ்வளோ ஈடுபாடு. சில பசங்களை இன்றைக்கும் சொல்லுவாங்க, அவங்க ஒருத்தரெலாம் வந்து டிவிஎஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், ஆக்சுவலாக நார்மலாக ஒரு கணக்கு பாஸ் பண்ணுற வைக்கிற மாதிரியும் ஒரு நம்ம ஈடுபாடாக சொல்லி கொடுத்துருக்கோம், பட் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு சில ரியலைஸ் பண்ணும்போது எனக்கு தெரியுது. அவன் சொல்லுவானே, நான் மட்டும் அன்றைக்கி, நீங்கள் மட்டும் அன்றைக்கி அந்த ப்ளஸ் டூ டைமில் எனக்கு அக்கௌண்ட்ஸ் மேக்ஸ் சொல்லி தரலன்னா நான் பாஸ் ஆகிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தரெலாம் வெளிநாட்டில் இருந்துட்டு ஒருத்தர் சொல்லுவார், அண்ணே நான் உங்கள்ட்ட வந்து படித்தேனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்பாரு. எனக்கு மறந்துருச்சு அவர்லாம் இங்கே படித்தாரான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தருந்த வேகம் இப்போ வந்து இருக்குது, பட் அந்த வேகம் குறைஞ்சிருச்சு இப்போ இருப்பா நினைக்கும் போது. அவ்வளோ நம்ம ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அவ்வளோ மைண்டடாக இருந்தேன்னா ஒரு நாள் என்னாச்சுன்னா காலேஜில் வந்து எதுவுமே கரெக்டாக செய்யணும். நீங்கள் நான் என்னோடய வாழ்க்கையில் முதல்ல சின்ன வயசுலேருந்து கிராமத்தில் படிக்கும்போது ஃபஸ்ட் ரேங்க் தான் வருவேன்னா, பட் காலேஜில் படிக்கும்போது பிஎஸ் மேக்ஸ் தான் படித்தேன். பட் எப்படி படித்தேன், ஃபைனல் இயர் படிக்கும்போது கடைசியில் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு மேக்ஸில் ஒரு ஃபைனல் பேப்பரு, அதில் வந்து கரெக்டாக நான் எழுதுனேனா எழுதலை, எழுதலைன்னு தான் நினைக்கிறேன் நான் கரெக்டாக, பட் அதை வந்து அந்த பேப்பர் வந்து எழுதியிருக்கேன். பட் அந்த ஃபைனல் இயர் ரிசல்ட் வரும்போது என்ன ஆகும்னா, எல்லாருக்குமே என்னோடய ரிசல்ட்டெல்லாம் என்ன ரிசல்ட் நான் எதிர்பார்க்கல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸை தான் கேட்குறேன், பட் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாஸ் ஆகிட்டாங்களா, முருகன் பாஸ் ஆகிட்டாரா அவர், ஏன்னா இந்த தமிழ் மீடியம் படித்து இங்கிலீஷ் மீடியம் வரும்போது ரொம்ப சிரமப்படுவாங்க எல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே, இங்கிலீஷில் பாஸ் ஆகிறது கஷ்டப்படுவாங்க. இப்போ நான் வந்து என் வாழ்க்கை எப்படி ஆச்சுன்னா, டென்த்துலேருந்து ப்ளஸ் டூ போகும்போது ப்ளஸ் ஒன் வந்து இங்கிலீஷ் மீடியம் போயிட்டேன். இங்கிலீஷ் மீடியம் போகும்போது அப்போ சொல்கிறதுக்கு ஆள் இல்லை கிராமத்தில், ஒரு தமிழ் மீடியம் படித்து இங்கிலீஷ் மீடியம் திடீர்னு போனால் மார்க்லாம் குறைஞ்சிரும், அப்போ ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுக்க முடியாது அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அப்போ ஆள் இல்லை. எனக்கு என்னென்னா, நான் தமிழ் படிச்சுட்டு மேக்ஸ் தான் எங்கள் ஸ்கூலில் வேணும்னு சொல்லும்போது எங்கள் ஸ்கூலில் வந்து மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தான் இருந்துச்சு. அப்போ இங்கிலீஷ் மீடியம் போயிட்டேன். அப்போ இங்கிலீஷ் மீடியம் போயிட்டேன்னா முன்னாடி பெஞ்சில் உட்காந்து பார்த்தா தூக்கம் தூக்கமாக வரும், நல்லா ஃபஸ்ட்டு கிராமத்தில். அதுக்கு முன்னாடி அந்த லெவல், இப்போ சிக்ஸ்த்து ஃபிஃப்த்து வரைக்கும் என்னோடய கிராமத்தில் படிக்கிறேன், சிக்ஸ்த்துலேருந்து மதுரையில் ஒரு ஸ்கூலில் எம்சி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் வந்து படிக்கிறேன். அப்போ இருக்கும்போது அப்போ வந்து இங்கிலீஷில் நல்லா அங்கே டவுனில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் நல்லா படிக்கிற பசங்களாம் வருவாங்க இல்லையா, அப்படி இருந்தாலுமே ஒரு நாலாவது ரேங்க்குள்ளே தான் நான் வருவேன் அங்கே போயுமே, எனக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கும். பட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இங்கிலீஷ் மீடியம் போனதுனால மார்க்கும் குறைஞ்சிருச்சு. காலேஜுக்கு வரும்போது நான் தத்தக்க பத்தக்க இங்கிலீஷ் எழுதிடுவேன், இங்கிலீஷ்லேயும் பாஸ் ஆகிட்டேன், எல்லாத்துலேயும் பாஸ் ஆயிடுவேன், எந்த அரியருமே இல்லை ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும். ஆனால் நான் எல்லா ரிசல்ட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எல்லோரும் இங்கிலீஷ் பாஸ் ஆகிட்டாங்களா ஃபைனலில், ஆனால் ஒருத்தவங்க சொன்னாங்க எல்லோரும் அவங்களாம் பாஸ் ஆகிட்டாங்க, உனக்கு ஒரு பேப்பர் போச்சுன்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஒரு பேப்பர் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்ட்ரானமின்னு ஒரு பேப்பர், அந்த பேப்பர் வந்து போயிடுச்சு, ஃபெயில் ஆகிட்டேன்னா. அப்போ எனக்கு புது அனுபவம் அது, ரிசல்ட் வந்து ஃபெயில் ஆனது அப்படின்னு சொல்லி. ஆனால் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், கொண்டு வரும்போது வீட்டுக்கு போகும்போது டூ வீலர் சைக்கிளில் தான் போவேன் கிராமத்தில், எப்படி எங்கள் மாமாட்ட சொல்கிறது, எங்கள் அம்மா சின்ன வயசு இறந்துட்டாங்க, எங்கள் மாமா தான் எங்களை வளர்க்குறாரு, படிக்க வைக்கிறாரு, அவர் மோட்டிவேட்டடாக இருப்பார் எங்கள் மாமா எப்போயுமே, எதை பற்றியும் ஒரி பண்ண மாட்டார், நீ படிக்கிறத படின்னு சொல்லுவார், நம்ம தான் ஆர்டர் பண்ணி. ஏன்னா அந்த நேரம் நான் மிஸ் பண்ணிட்டேன் கரெக்டாக, ஒரு ஃபைனல் இயர் எவ்வளோ பெரிய விஷயம்,
எப்படி வந்து நம்ம படிச்சிருக்கணும், நம்ம வந்து ஏன்னா படிப்பேன் நான் படிக்கும்போது அப்போல்லாம் படிக்கிற விஷயம் என்னென்னா டேப் ரெக்கார்டர் இருக்கும், அந்த அதே தோட்டத்து வீட்டில் படிக்கும்போது டேப் ரெக்கார்டர் போட்டு விட்டுட்டு படிப்பேன். எப்படின் பாருங்கள், அப்போ படிப்பு எப்படி நமக்கு ஏறும், ஒன்று ஏதாவது ஒரு விஷயத்தான் செய்யணும், நான் கற்றுக்கிட்ட விஷயம். இப்பயும் பசங்கள்கிட்ட சொல்லுவேன், என்னோடய பிள்ளைங்கிட்ட பசங்கள்கிட்ட படிக்கும்போது ஒரு விஷயத்தை தான் செய்யணும்னு சொல்லுவேன். ஏன்னா டேப் ரெக்கார்டர் ஓடும், படிப்போட எப்படி ஓடும், படிச்சிருக்க முடியாது. பட் அந்த அஸ்ட்ரானமி பேப்பர் போன பின்னாடி அதே அஸ்ட்ரானமி பேப்பரை திரும்ப நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே வந்து நான் அதுக்கு முன்னாடி நான் எம்எஸ்சி சேர்ந்துட்டேன், நான் எம்எஸ்சியுமே காலேஜில் மேக்ஸ் சேர்ந்துட்டேன். பட் அந்த சேர்ந்த வாய்ப்பு கூட எனக்கு போயிடுச்சு இதில். அதுக்கு பின்னாடி இதே அஸ்ட்ரானமி எல்லாம் டீச்சர்ஸும் சொன்னாங்க, ரீவேல்யூஷன் போட்டேன், ஒரு ரெண்டு மார்க் மட்டும் கூட போட்டு திரும்ப ஃபெயில்னு அனுப்புனாங்க. அப்போ திரும்ப நான் அதே அஸ்ட்ரானமி பேப்பரை படிச்சுட்டு டைப் இன்ஸ்டியூட்டில் டைப்ரைட்டிங் கிளாஸ் போகிறதுக்காக மாமா ஒருத்தர் பாருங்க, அவர் மோட்டிவேட்டடாக அவர் என்னை வந்து சும்மா இருக்க மாட்டார், கிராமத்தில் விட மாட்டார், அவர் கூட்டி கொண்டுட்டு என்னை அவனியாபுரத்தில் ஒரு டைப் இன்ஸ்டியூட்டில் சேர்த்து விட்டார். அங்கேருந்து அந்த டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டே அங்கே ஒரு டியூஷன் சென்டரில் மேக்ஸ் எடுத்தேன். அங்கே அப்போயுமே அந்த மாமா என்ன பண்ணுவார்னா, சும்மாவே இருக்க விட மாட்டார் என்னைய. ஏன்னா ஒவ்வொருத்தரும் சில லைஃப்பில் சில நேரம் சான்சஸ் சில நேரம் அப்படி தான் வரும், அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்தலைன்னா மிஸ் பண்ணிடுவோம் நிறைய சான்சஸ். அதுக்கடுத்து அங்கே போய் நான் அஸ்டானி பேப்பர் வந்து பாஸ் ஆகிட்டு டைப் இன்ஸ்டியூட்டில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு என்னோடய ஜூனியர் ஒருத்தன் எங்கள் காலேஜில் படிக்கிறார் ஒருத்தர், அவர் வந்து அங்கே டைப் இன்ஸ்டியூட்டுக்கு வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, என் ஃப்ரெண்டான நீங்கள் அஸ்டானி பேப்பர் எனக்கு புரியலை, நீங்கள் சொல்லித்தாங்கன்னு சொல்கிறாரு. அவருக்கு நான் அஸ்டானி பேப்பர் சொல்லி கொடுத்தேன். அப்போ நான் அந்த மேக்ஸ் அப்புறம் என்ன சொன்னார், நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸு இது திரும்ப எதுக்கு பிஎட் டீச்சிங்லாம் போகிறீங்க, நீங்கள் வந்து ஏன் நம்ம சிஏ படிக்கக்கூடாது, ஆடிட் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ என் மைண்ட் என்ன டைவெர்ட் ஆகுதுன்னா, எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஆடிட்டராக இருக்கிறாரு, ஆடிட்டர்னு சொல்லுவாங்க, அவர் மூலமாக நம்ம ஏன் சிஏ ஜாயின் பண்ணக்கூடாது, ஆடிட்டர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேறு இடத்துல ஒரு ஆடிட்டர்கிட்ட சேர்ந்துட்டார். என் ஃப்ரெண்டு பாஸ் ஆகிட்டு நானும் பாஸ் ஆகிட்டு வேறு என்னோடய மாமா மூலமாக போய் ஒருத்தர்கிட்ட சிஏ படிக்க போகிறேன். அப்பயும் பாருங்கள், அங்கே இருக்க ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் தான் அவரோட அப்பா. நாங்கள் யார் ஆடிட்டர்னு சொல்லிட்டு போகிறோமோ அவங்க அப்பா வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அவங்க அம்மா அப்பா காலத்துலேருந்து எங்கள் பாட்டி எங்கள் தாத்தாவில் பழக்கம் நல்ல கிராமத்தில். அவர் என்ன கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா, இன்னைக்கு எனக்கு மறக்க முடியல. அவர் என்ன சொன்னார், தம்பி ஆடிட் படிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ஆனால் சாதாரண விஷயந்தான், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். என் பையன் வந்து ஆடிட்டர் இல்லை, அவனும் பாதி லெவல் தான் பாஸ் ஆகிருக்கான், இன்டர்மீடியட் தான் பாஸ் ஆகிருக்கான், அவனோட ஃப்ரெண்டு தான் இப்போ ஆடிட்டர் ஆகிருக்கான், உன்னை வந்து அங்கே சேர்த்து விடனா சேர்த்து விட்ருவான், ஆனால் நீ வந்து படித்து பாஸ் ஆகிருவியா நல்லா யோசிச்சுக்கன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நான் பிஎஸ்சி மேக்ஸு சிஏக்கும் சம்மந்தானா, நான் காமர்ஸ், என் பையனுமே பிஎஸ்சி படித்த பையன்தான், ஆனால் பாதி வரைக்கும் பாஸ் ஆகிருக்கேன், ஃபுல்லாக பாஸ் ஆகி முடிக்கலாம், ஆனால் படித்தா பாஸ் ஆகிடலாம். அப்போ நான் கேட்டேன், நான் காமர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு பாஸ் ஆயிடுவாங்கள்ல, படித்தா கண்டிப்பாக பாஸ் ஆகிறேன், அந்த ஆச்சவன் இல்லை, ஆனால் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிறேன்னு சேர்ந்தேன். ஆனால் சேர்ந்த பின்னாடி என்ன பண்ணுவேன்னா, அதை மட்டும்தான் நான் செஞ்சுருக்கணும், அதை மட்டும் செய்யலை. என்ன செய்வேன்னா, சிறுகதையெல்லாம் எழுதுவேன், ரேடியோ மதுரை ரேடியோ ஸ்டேஷனுக்கு சிறுகதை போய் நானே ப்ரெசன்ட் பண்ணுவேன். சிறுகதை எழுதி நானே 4-5 ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் மதுரை ரேடியோ ஸ்டேஷனில். அதுக்கடுத்து ஏதாவது கவிதை போட்டி, ஏதாவது பேச்சு போட்டி, ஏதாவது சிறுகதை போட்டிலாம் பேப்பர்லாம் வந்துச்சுன்னா அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதுறது. இப்போ என்னோடய நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணார், என்னை வந்து சென்னை கூட்டிகிட்டு போயிட்டார். சென்னை கூட்டிகிட்டு போய் பச்சைபாஸ் காலேஜ் ஹாஸ்டலில் அவரும் நானும் அந்த சிஏ படிக்கிறதுக்காக அவர் ரூம் போட்டிருக்காரு, எனக்கும் கூட்டு போயிருக்காரு இங்கேருந்து. நான் அங்கே போனேன்னா சிஏ தானே படிக்கணும், அக்கௌண்ட் படிக்கலை. அங்கேருந்து சிறுகதைக்கு எங்கேயாவது பண்ணுறது, எங்கேயாவது ஒருத்தில் ஒரு பிஜிடிசி கோர்ஸு கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அந்த எக்ஸாம் பாஸ் ஆனான்ற அதை ட்ரை பண்ணி அதை பாஸ் ஆகிட்டு அங்கேருந்து அவர்கிட்டருந்து பிரிஞ்சு சைதாப்பேட்டையில் ஒரு ஹாஸ்டல் அங்கே போயிட்டேன். அங்கே வந்து அந்த ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அந்த கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாகவே 6 மந்த்ஸ் கோர்ஸ் கொடுக்குறாங்க, சாப்பாடெல்லாம் அவங்களே கொடுத்து தங்குற இடம் எல்லாம் கொடுத்து. அங்கேருந்து என்ன பண்ணுறேன், அதே அங்கேருந்து நம்ம பாருங்கள் பல திறமைகள் நமக்கு இருக்குது. அங்கேருந்துட்டு அங்கேயே டி நகரில் அங்கே ஒரு டியூஷன் சென்டரில் போய் கிளாஸ் எடுக்கிறேன். அந்த டைமில் இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கணும், ஒரு பாருங்கள் அங்கேருந்து டியூஷன் அங்கே நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க டியூஷன் சென்டரில். அதுக்கடுத்து அங்கேருந்து என்எஸ்பி கோச்சிங் சென்டர்னு ஒரு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அங்கே ப்ரிப்பேர் பண்ண மாத்திரமே ரயில்வே எக்ஸாம் ரிட்டன் டெஸ்ட் பாஸ் ஆகிடுறேன்.
அதுக்கடுத்து சைக்காலஜி டெஸ்ட் வந்து பெங்களூரில் போனேன், அங்கே போய் போயிடுச்சு. ஏன்னா கடின உழைப்பு இருக்கணும். என் கூட இருந்தவங்க மதுரை மாநகராட்சியில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த டைமில், அவங்களே என் கூட வந்தவங்கள அந்த கொங்கன் ரயில்வேயில் வந்து அவங்க சைக்காலஜி அடித்து பாஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா தொடர்ந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரு விஷயந்தான், அந்த விஷயத்தை எடுத்துட்டோம்னா அதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும், ஓகேங்களா? அதுக்கு அடுத்துட்டு இப்படியே லைஃப் போயிட்டே இருக்குது. அப்போ தான் அந்த சைக்காலஜிஸ்ட்டில் போயிடுச்சு. ஒரு டைமில் என்ன ஆச்சுன்னா, எனக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் ஒர்க் வந்து சிஏ படிச்சு சிஏ ஜாயின் பண்ணதுனால ஈஸியாக வந்து அக்கௌண்டிங் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், டீச்சிங் ஆர்வம் அதிகமாக இருக்கு இல்லையா, என்ன பண்ணிட்டேன், டியூஷன் சென்டர் வந்து மதுரையில் பசுமலையில் டியூஷன் சென்டரில் மேக்ஸும் எடுப்பேன், அக்கௌண்டன்ஸும் எடுப்பேன். ஏன்னா பிஎஸ்சி மேக்ஸ் படித்ததுனால மேக்ஸும் எடுக்கிறேன், டீச்சிங் இன்வால்மெண்ட் இருக்குது, அக்கௌண்டன்சியும் எடுப்பேன். அக்கௌண்டன்சி புக்கே ஓப்பன் இது போல் போர்டே தொட மாட்டேன் அக்கௌண்டன்சி பொறுத்தளவில், அப்படியே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பயங்கள செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதில் தான் நான் இப்போ மதுரை அக்கௌண்ட்ஸ் அகாடமின்னு வச்சுருக்கேன். இந்த மதுரை அக்கௌண்ட்ஸ் அகாடமி வந்து அந்த அதனால் வந்த விஷயம் தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா புக்கில் அப்படியே பார்த்து எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளை அப்படியே சொல்லிக்கிட்டே போயிடுவேன் நான். அதுக்கடுத்து அதே மாதிரி தான் எக்ஸசைஸ் இருக்குது, செஞ்சு பார்த்தா போதும். இன்னும் எக்ஸசைஸ்லாம் அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் செஞ்சு கொடுக்கணும்னு நான் நினச்சிருக்கேன், ட்ரை பண்ணி. ஆனால் முயற்சி பண்ணி கண்டினியூஸாக அதை ஒர்க் பண்ணணும்ல. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா கரெக்டாக நல்லா ஒர்க் அவுட் பண்ணோம்னா பாஸ் ஆகிடலாம். அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா பாருங்கள், மேக்ஸுக்காக 20 பேர் அக்கௌண்டன்ஸுக்கு 20 பேர், ரெண்டு ஷிஃப்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போயே பார்ப்பேன், மேக்ஸ் வாத்தியார் வருதானா அக்கௌண்ட்ஸ் வாத்தியார் வருதானான்னு கேட்பாங்க. ஏன்னா இப்போ மேக்ஸுக்கு வந்து நம்ம வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், வர வர அப்டேஷன் ஆனால் நிறைய செஞ்சு பார்க்கணும். ஆனால் அக்கௌண்டன்சிக்கு பேசிக் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதேமாதிரி செஞ்சோம்னா எல்லா கணக்கும் அப்படியே செஞ்சிடலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தாலும் அந்த டெப்த்தாக நம்ம போயிட்டோம்னா ஜெயிச்சிடலாம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னை கூட்டி கொண்டு போன அந்த ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு பெருமாள்னு அந்த நண்பர் இன்றைக்கி ஆடிட்டர் ஆகிட்டார், கஷ்டப்பட்டார். ஹேண்ட் ரைட்டிங்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும், பட் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க், வைராக்கியம், பாஸ் பண்ணி ஆகணும். அவங்க அப்பா கூட எங்கள் கிராமத்துக்கு வரும்போது சொன்னார், இப்போ அவங்க அப்பா என்கிட்ட இங்கே இல்லை, இப்போ இறந்துட்டார் அவர். அவர் சொல்லுவார், என்னைக்காவது வாத்தியார் என் இவர் பெருமாள் படிக்கிறாரு, ஒரு ஏதாவது இறக்கப்பட்டு பாஸ் போட்டுற மாட்டாங்களான்னு சொல்லுவார் சிஏல. நான் சொன்னேன், இல்லைப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஜெயிக்க முடியும், கண்டிப்பாக அவர் பாஸ் ஆயிடுவாருன்னு சொல்வேன். அதே சார் இன்னொரு நண்பர் என்ன பண்ணுவார்னா, மதுரையில் ரேஸ்கோஸ் கிரவுண்டில் போய் படிப்போம். படிக்கும்போது அவர் வந்து சாப்பிடாமல் நைட்டில் 8 மணிக்கெலாம் ஆரம்பிப்போம், நான் சாப்பிட்டுட்டு போவேன், சாப்பிடாமல் வருவேன், சாப்பிடாமல் வந்து அவன் படிச்சுட்டே இருப்பேன். நான் வந்து தூக்கம் வந்துடும், தூங்கிடுவேன். நான் அப்போ சொல்லுவேன், டே நைட் 2-3 மணிக்கு எந்திரிப்பான், எந்திரிச்சு வந்துட்டு அங்கே பக்கத்தில் ரேஸ்கோஸ் பக்கத்தில் ஒரு டீ கடையில் ஒரு புரோட்டா கடையில் புரோட்டா சாப்பிடுவான், அவன் வீட்டில் சொல்லிடுறாரான்னு சொல்லுவான். அவன் சிக்கன் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன், ஆனால் அந்த எலும்புன்னு எடுத்து போட்டுட்டு சாப்பிடுவேன். அவன் சொல்லுவான், வீட்டில் சொல்லிடுறாரு அம்மாட்டேன்னு சொல்லுவான். அப்போ அந்த வெறித்தனமான படிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எதிலையும் ஜெயிக்க முடியும். நீங்கள் யாரையாவது கேளுங்கள், ஒரு நல்லா படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க முடிய போல அவங்க முடியலன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா, நான் அதே ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த அக்கௌண்ட்ஸ் ஒர்க் வந்து டியூஷன் எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதே சமயத்தில் ஆடிட்டர் ஆஃபீஸ்லேருந்து நான் ட்ரைனிங் ஆனதுனால அந்த அக்கௌண்டிங் ஒர்க்லேயும் நல்ல ஆடிட் இடத்துல போய் பார்க்குறது அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுலேயும் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன். அப்போ சில இடங்களில் உட்காந்து ஆடி அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன், டைம் எடுத்துரும் டைமு. அப்போ டியூஷனுக்கும் போக முடியாது, இங்கே இந்த அக்கௌண்ட்ஸ் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ ஆடிட்லாம் போனோம்னா கரெக்டாக 4 மணி 5 மணிக்கெலாம் முடிச்சுட்டு வெளியே வரணும், வந்தாத்து டியூஷனுக்கு டயத்துக்கு வர முடியும். அப்போ ஒரு ஸ்டேஜில் ஏதாவது ஒன்று விட்டாகணும்னு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அப்போ டியூஷனை விட்டுட்டேன், அக்கௌண்ட்ஸ் வந்து நல்ல வருமானம் வர்றதுக்கு நல்லதாக வந்துருச்சு, ஓகேங்களா? அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் முடியும். இப்போ பாருங்கள், திரும்ப அதே டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ நான் வந்து 10 இயர்ஸ் மலேசியாவுக்கு போயிட்டு வந்துட்டு இங்கே அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் ஆள் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக, இப்போ ஆடிட்டருக்கு என்னென்ன தேவையோ அவ்வளோ விஷயத்தையும் நான் செஞ்சு கொடுத்துருவேன் அக்கௌண்ட்டாக. அதுக்கடுத்து நான் இப்போ திரும்பி வந்து அதே ரிலேட்டடாக அவங்க ஒரு ஸ்கூலில் தான் இருக்கேன், நான் அவங்க அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கேன் இருந்துட்டு இப்போ பாருங்கள், இப்போ பிஎட்டை திரும்ப நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆரம்ப காலத்தில் என்ன லைக்கிங், எனக்கு பிஎட் ஃபஸ்ட் இயர் பாஸ் ஆகிட்டேன், இப்போ செகண்ட் இயர் எக்ஸாம் நேரத்தை எழுதி முடிச்சுருக்கேன் நான். ஏன்னா தொடர்ந்து அந்த பிஎட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது, இப்போ மற்ற சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் இல்லையா. அப்போ லாஸ்ட் 3 இயர்ஸ் கொஸ்டினை கலெக்ட் பண்ணி அவ்வளோ கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி அவ்வளோ கொஸ்டின் யூடியூப் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த பிரயோஜனமான நமக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்த வீடியோ நாளைக்கு 2 நாளில் போட்டுருவேன். நான் இப்போ நடந்த எக்ஸாம் நேற்று நடந்த எக்ஸாமுடைய
கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணி நான் போட்டுருவேன். அப்போ அதனால் என்ன தெரியுதுன்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா ஏனாதானு எடுக்கக்கூடாது. ஆர்டர் பண்ணியிருந்தால் ஜெயிக்க முடியும். நான்லாம் ரேடியோ ஸ்டேஷனில் ஆரம்பத்தில் வேலைக்கு போயிருப்பேன், ஏன்னா அந்த உச்சரிப்பு தான் எனக்கு சரியா இல்லை. இப்போ வாய்ஸ் டெஸ்ட் வச்சாங்க மதுரை வானொலி நிலையத்தில். அப்போ இருக்கும்போது என்னால் வந்து நல்ல பேச சொன்னாங்க, பேசினேன். ஆனால் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் தெரியுதான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக மிஸ்டேக் தெரியுது. எனக்கு அந்த உச்சரிப்பு, இல் உச்சரிப்பு வந்து கரெக்டாக என்னால் இன்ன வரைக்கும் சரியாக முடியலை. ஏன்னா நம்ம கிராமத்தில் படிக்கும்போது அந்த வாத்தியார்கள்லாம் கரெக்டாக அந்த உச்சரிப்பை சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா லைஃபே மாறி இருக்கும் எனக்குலாம். அந்த அதே நானும் கற்றுருக்கணும் இல்லையா கரெக்டாக. அந்த உச்சரிப்பை தெளிவாக நான் உச்சரித்து பழகியிருந்தேன்னா அன்றைக்கி நான் ரேடியோ ஸ்டேஷனில் வேலைக்கு போயிருப்பேன். ஏன்னா அது அருமையான ஃபீல்டு, சில லைக்கிங் ஃபீல்டு. சில ஆட்களுக்கு வந்து சில லைக்கிங் ஃபீல்டு இருக்கும். அவங்க வெறித்தனமான ஒரு ஒரு அவங்களுடைய உழைப்பு இருந்தால் மட்டும்தான் அதில் ஜெயிச்சு போக முடியும். நல்ல கிராமிய பாட்டெல்லாம் நான் பாடிட்டே இருப்பேன். கிராமிய பாட்டெலாம் ரொம்ப ஈடுபாடு. பார்த்திங்கன்னா கிராமத்தில் காலேஜில் படிக்கும்போது அதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு கிடைக்கும். அந்த விஷயத்தை கரெக்டாக நம்ம பயன்படுத்தி அதில் போயிருந்தோம்னா ஜெயிச்சிடலாம். கிராமிய பாட்டை வச்சு தான் எனக்கு ரேடியோ ஸ்டேஷன் எனக்கு செலக்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து ப்ரோக்ராம்லாம் எனக்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் பெரிய அனுபவம். அதனால் அந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு. நான் அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். அதனால் எந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் அதை முழுமூச்சாக இன்வால்வோட ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிக்கிறது கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அது எந்த ஆச்சரியமே இல்லை அப்படின்னு சொல்லி பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்.